இந்த விளக்க மாறத்துக்கு பட்டு குஞ்சோன பேருன்னு சொல்லுவாங்கல்ல, விளக்க மாறு அதுக்கு பட்டு குஞ்சோன பேர், அது மாதிரி பேரு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத். ஆனா சுன்னத்தை நிராகரிக்க கூடியவர்கள் ஹதீஸில் வந்தாலும் அதற்கு மாற்றமாக அபு ஹனீஃபா இமாம் உன சொல்லிட்டா, இமாம் சாஃபி உன சொல்லிட்டா, ஹதீஸ்ல இருந்தாலும் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லுகிற கூட்டம் இவர்கள். தெளிவா ஹதீஸ்ல மஹரிப்ல பாங்கிற்கு பிறகு சுன்னத் தொழுகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளித்திருக்கிற போதும் கூட இவங்க மதுஹபில இல்லை என்பதனால அதை தடை செய்யக்கூடிய கூட்டம் இவர்கள். இவர்கள் யார், எத்தகைய தீய கொள்கை உடையவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானவர்கள், ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்பதை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாங்க இவங்களுடைய மாநாடுகள் மூலமாக. யார சொல்றாருன்னு தெரியுதா, எந்த ஜமாத்து உலமா சபை தங்கள் தலைவர் என்று யார சொல்றாங்களோ அவர் போய் இந்த மாதிரி பூமி பூஜையை நடத்தி தந்த அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல மிக விரைவாக பரவி வந்தது. அவங்க செய்திருக்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு உலமா சபை செய்திருப்பது, இந்த பரலேவி கொள்கையை எவ்வளவு இழிவடைந்து இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இவங்களை சார்ந்த அந்த ஒரு நாளாந்தர வார்த்தைகளை மட்டும் பேசி வருவார ஒரு சாக்கடை, அவர் பேசுறத நீங்க கேளுங்க. இன்னும் விளக்கி சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஈமான்ல இருக்கிறார், ஒருவர் குஃப்ர்ல இருக்கிறார். அகீதாவுல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, இந்த ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிற போது ஒருத்தர் ஹக்கல இருக்கிறார், இன்னொருத்தர் பாத்தில்ல இருக்கிறார்னு அர்த்தமாகும். இன்னும் தெளிவா விளக்கமா சொல்றதா இருந்தா, ஒருத்தர் ஈமான்ல இருக்கிறார், ஒருத்தர் குஃப்ர்ல இருக்கிறார். ஒன்று சாமாக்களுடைய, பொதுவாக சாமாக்களுடைய சுன்னத் என்பது ஒன்று. நாம சுன்னத்துனா இவர் என்ன குர்ஆன் ஹதீஸ்னு இன்னொருத்தர் சொன்னாரு. அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்றால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்பதுதான் பொருளாகும். சுன்னத்து மூணு சுன்னத் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் திருச்சியில் நடந்த அந்த மாநாட்டில் இவர்கள் கொள்கை என்று எதையெல்லாம் பேசியிருந்தார்களோ அது எப்படியெல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமானது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதனிடையே தற்போது இந்த வழிகட்ட கொள்கையில் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இன்னொரு குரூப், இந்த பரலேவி குரூப்புகள், இவர்கள் சேலத்தில் ஒரு அக்கீதா மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். யார் இவர்கள், திருச்சியில் நடந்துச்சு இந்த மாநாடு, இந்த மாநாட்டில் சில ஹதீஸுகளை வைத்து உதவி தேடக்கூடாது என்பது போன்ற சில கருத்துக்களை இவர்களுடைய உலமாக்கள் பேசியிருந்தாலும் கூட, இந்த பரலேவி கொள்கையை சார்ந்த அவர்களுடைய திருப்திக்காக, அவர்களுக்காக வேண்டி இவர்களிடத்தில் விளக்கம் கேட்கிறோம், இவர்களை கண்டிக்கிறோம் என்று இந்த உலமா சபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்களே கொள்கையில். அப்படிப்பட்ட இந்த பரலேவி குரூப்பு இப்ப சேலத்தில் மாநாடை அக்கீதா மாநாடு என்கிற பெயரில் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த மாநாடை பொறுத்தவரை, மாநாடு என்றதோடைய நமக்கு சில ஆச்சரியங்கள் ஏற்படலாம். மாநாடு நடந்துச்சா, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியலையே அப்படின்னு நாம நினைக்கலாம். மாநாடு அப்படின்ற பேருக்கு உள்ள மரியாதையே கெடுத்துட்டீங்கடான்ற மாதிரி, ஒரு அறைக்குள்ள மாநாடு நடத்தின குரூப் உலகத்திலேயே இவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு ஒரு கொள்கையை சொல்ல போகிறோம் என்று இவர்கள் அந்த மாநாட்டில் உளறி வைத்திருக்கிற அந்த விஷயங்களை நாம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இப்ப திருச்சியில ஒரு குரூப் மாநாடு நடத்தினாங்க உலமா சபை என்கிற பெயரில், இப்ப சேலத்தில் ஒரு குரூப் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் அக்கீதா மாநாடு என்கிற பெயரில். இந்த இரண்டு பேருமே கொள்கை விஷயத்திலேயே பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் என்பதை நாம் தெளிவுபட வேண்டும். இப்படி இருந்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிற அந்த விஷயத்தில் மட்டும், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற போர்வையில் மக்களை ஏமாற்றுவதில் மட்டும் இந்த இரண்டு பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறோம். ஏன் இதை நாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இவர்கள் மாறுபட்ட அந்த கொள்கை விஷயத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளையே இவங்க அப்பப்ப அப்படியே பூசி மழுப்பி அதற்குள்ளாக வைத்துக் கொள்வார்கள். கருத்தை வெளிப்படுத்தாம வேறொரு கொள்கையில் இருந்தாலும் எதிர்கொள்கைய எதிர்க்க திராணியற்றவர்களாகத்தான் இவங்களுடைய நிலையை நாம பார்த்தோம். அப்படி இருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு இடத்தில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இவங்க தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தும் பொழுது அது அந்த முரண்பாடு மக்கள் மத்தியில் அம்பலமாகி விடுகிறது. அப்படி அம்பலமாகி இருக்கிற அந்த விஷயங்கள் குறித்து தான் நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். இதுல இந்த திருச்சி மாநாட்டில் பேசியவர்கள் எந்த பரலேவிச கொள்கையில் இருக்கிற தங்களுடைய சகாக்களுடைய தவறுகளை வெளிப்படையாக சொல்வதற்கு அஞ்சி நடுங்கி மூடலாக
ஆங்காங்கே பேசியிருந்தார்கள்ன்றதை பார்த்தோம்ல. அப்படி பேசுகிற போது ஒருவர் பேசுகிறார், என்ன பேசுறாரு, நவீன கால குழப்பவாதிகள் யார் என்கிற தலைப்புல ஒருத்தர் பேசும் பொழுது, இப்ப இவர்கள்லயும் ஒரு நவீன குழப்பவாதிகள் இருக்கிறாங்க, யார் அவங்க அப்படின்னா, என் மீது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் கிளம்பிட்டான். ஒரு ஆள் திடீர்னு அவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரியல, என் மேல ஃபாத்திமா நாயகி வந்துட்டாங்கன்ட்டார். உட்காந்துட்டார், உள்ள உட்காந்துட்டு என்னை எனவே என்னை சந்திக்க பெண்கள் மட்டுமே வர வேண்டும். ஏங்க, மேல ஃபாத்திமா வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை சந்திக்க முடியாது. கும்பல் கும்பலாக போகிறாங்க, எல்லாம் உள்ளே போகிறாங்க. அவருக்கு குர்ரத்துல் ஐன் கண் குளிர்ச்சி தான், அவர் எப்படியே உட்காந்துருக்கார். எல்லாம் பெண்கள் மட்டும்தான் வர்றாங்க. அவர் ஊர் ஆலிம்ஸா பார்த்தார், சரிப்படாது போல தெரியுதுன்னு அவர் ஒரு புர்காவை போட்டு போயிட்டார். நேராக உள்ளே போய் உட்காந்தார். போன உடனே அப்படி கழட்டினார் பாரு, தாடியை பார்த்தோம், நீ ஆம்பளை, நான் வந்து பாத்திமா, நீ வரக்கூடாது. அவர் சொன்னார், நான் அலி வந்திருக்கேன், முதல்ல என்னை கேட்காம நீ எப்படி வந்த. நான் சொல்றது, உன் மேல பாத்திமா வர்றது சரின்னா என் மேல அலி வர்றதும் சரிதான். இந்த கொள்கையில் ஒரு மனிதன் மீது வேறொருவர் இறங்குவதாக இருக்கிற நம்பிக்கை, இது நவீன குழப்பவாதங்களில் ஒன்று. இவங்க நவீன குழப்பவாதிகள் என்று திருச்சி மாநாட்டில் இவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இவங்க இப்படி பொய் சொல்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்போ உலமா சபையினுடைய பார்வையில் இப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் குழப்பவாதிகள், வழிகேடர்கள் என்பது இவர்களுடைய ஸ்டாண்டர்ட். ஆனால் இவர் பேசி முடித்ததோடு அப்படியே சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோக்கள் பகிரப்பட்டு எல்லாம் அந்த பரலேவி கொள்கையை கொண்டிருக்கிறவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவருக்கு ஏன்டா இப்படி எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியுது. இப்போ சேலத்தில் அக்கீதா மாநாடுன்னு நடத்துகிறாங்களே ஒரு குரூப்பு, இந்த குரூப்பை சார்ந்தவர் இதை அங்கீகரிக்கிற மாதிரி இதை ஆதரித்து பேசியிருக்கிறார். அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். பெண்களும் சொல்கிறாங்க, இந்த வழியில்லா என் மேலே வந்து பேசுகிறோம். அதுக்கு ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, உங்களால் சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு வீடு, எல்லா வீட்டும் இல்லை, இந்த நடைபெறுகிற வீடுகளும் உண்டு. தர்காங்கிறதா சமயங்களாம், இந்த வீடுகளில் சில இடங்கள் நடக்கும், அதே போல் இந்த பாத்தியா ஒரு சமயங்கள்லாம் நடக்கும். இது மொத்தமாக வச்சுக்கிட்டே இந்த கேள்வி பதில் என்னன்னு பார்க்கலாம். இப்படி நடைபெறுவதற்கு ஆதாரம் இல்லை. அதில் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களே சொல்கிறாங்க வழியுள்ளாக்கள் என் மேலே வந்து பேசுகிறார் அப்படின்னு. ஒரு 10 பேர் கூடிடுறாங்க, சும்மா அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு இப்படி நடக்குது, எல்லா வீட்டையும் நான் சொல்லலை, இது நடைபெறுகிற வீடும் இருக்குது. தர்காலெல்லாம் கம்மினாலும் இந்த வீடுகளில் தான் இது நிறைய நடக்குது, ஃபாத்திஹா ஓதுகிற இடத்துல நடக்குது. இது மொத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு என்ன பதில்னு பார்த்தோம்னா, இப்படி நடைபெறுவதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொன்னதோடு நம்ம பரவாயில்லையே, இவர் வந்து நல்ல சரியாக சொல்லிட்டாரே, இதெல்லாம் ஆதாரமற்றது அப்படின்னு சரியாக தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இல்லை என்று நாம் மறுக்கலாமா? அது மறுக்க முடியாது. ஏன்னா ஒன்று இருக்குது இல்லைன்றா அதுக்கு ஆதாரம் வேணும். நான் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் இருக்குதுங்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கும் ஆதாரம் இருக்கணும். இல்லை இல்லை, நாம் இதை இல்லைன்னு மறுத்தரக்கூடாது. எப்படி நாம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணுமோ, உன்னை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் வேணும். அப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லாதப்ப நம்ம ரெண்டுமே ஆதாரம் இல்லைனா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி, மார்க்கத்தில் இப்படி இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, இதை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடாது. இந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம அப்படின்ற வேலைகளுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கே தெரியலை, தெரியாத ஒன்று எப்படி நம்ம பொய்ன்னு சொல்கிறது? இப்போ ரெண்டுக்கும் ஆதாரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் இப்படி ஒரு செயல் நடைபெறுவதற்கு ஆதாரம் இல்லை என்பதோடு நம்ம நிறுத்திக்கொள்ளணும். இதெல்லாம் பொய், அந்த வேலைக்கு நம்ம போக வேணாம். ஏன், நமக்கு தெரியாதுல்ல, தெரியாத ஒன்றுக்கும் பொய்யுன்னு சொல்லணும். அது வேற. இப்படி இறங்குகிறார்களே, அது ஒரு கேள்வி வேற வருது. எப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணே சொல்லுது கௌசலாயம் என் மேலே பேசுகிறாங்கன்ட்டு. ஒரு ஆள் கேட்குறாரு, இவங்க பெண்மணி கௌசலாயம் ஒரு ஆண்மகன், ஆண்மகன் ஒரு பெண்மணி மேலே இறங்கி பேசுவாங்களா? அப்படிலாம் கேள்வி வைக்கிறாங்க. நமக்கு இந்த ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடம் இறங்கி பேசுவார் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. ஆனால் ஒன்று, மலக்குகள் மனிதன் மூலம் பேசுவார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அகமதிலே பதிவு செய்யப்பட்டது, மலக்கு பேசுவாங்களாம் அப்படின்னு. இப்படி ஒரு மழுப்பலான உலகமே வியக்கிற ஒரு அற்புத விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார்.
அப்ப இப்படியான ஒரு விளக்கத்தை இவர் தந்திருக்கிற போது அவங்க பொய் சொன்னாங்கன்னா அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை இப்படி எல்லாம் பேசியிருக்கிறான்னு வைங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை உலமா சபை நவீன குழப்பவாதிகள் என்று பேசினார்களே, அவங்களுடைய பார்வையில இப்படி பேசுகிற ஒருவர் வழிகேடர். சுன்னத்துல் ஜமாத் என்று இருந்தாலும் கூட நவீன குழப்பவாதிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். என்ன நம்ம பேர்ல சுன்னத் ஜமாத் பேர்லயே நிறைய பேர்லாம் இருக்கும். ஒரு ஆளு திடீர்னு அவருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னு தெரியல, என் மேல பாத்திமா நாயகி வந்துட்டாங்கன்ட்டார். உட்காந்துட்டார் உள்ள உட்காந்துட்டு என்னை எனவே என்னை சந்திக்க பெண்கள் மட்டுமே வர வேண்டும். ஏங்க மேல பாத்திமா வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை சந்திக்க முடியாது அப்படின்றதானே அவங்க சொன்னாங்க. அப்ப இவங்க பார்வையில அவங்க வழிகேடர் என்று தெளிவுபட சேலத்தில் பேசி இருக்கிற அந்த குரூப்ல இருக்கக்கூடியவர்கள் வழிகேடர்கள் என்று தங்களை மீறி பேசியிருக்கிறாங்க. கொள்கையில இவங்களுடைய தெளிவின்மை முரண்பாடை நாம பார்க்கிறோம். அடுத்து நாம பார்த்தோம்னு சொன்னா இந்த பரலேவிச சகாக்கள் இந்த உலமா சபையினுடைய இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கொண்ணு அப்படின்றதெல்லாம் பல பாகங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தாலும் கூட பூசி மூழ்கி இவங்களுடைய கொள்கைகளை எதிர்த்து கொண்டாலும் கூட தெளிவா எதிர்க்காத நிலை இவங்கள்ட்ட இருந்தாலும் கூட உலமா சபை ஏதோ ஒரு தன்னை மீறி இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிடுறாங்க. ஆனா இந்த சேலத்தில் பேசி இருக்கிற இந்த குரூப் பரலேவி குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா தெளிவாக போட்டுடைத்து மூடலாக இல்லாம கடுமையாக சாடி இருக்கிறாங்க. என்ன சாடி இருக்கிறாங்க, இந்த பரலேவிகளை பொறுத்தவரை அவங்களுடைய பார்வையின் அடிப்படையில் இவங்க பேசியிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா சுன்னத்துல் ஜமாத்துன்னு இவங்க அடையாளப்படுத்திக்க பார்க்கறாங்க. இவங்க சுன்னத்துல் ஜமாத் இல்ல வழிகேடர்கள் என்கிற மாதிரி பேசியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுல அவர் பேசுறத நீங்க பாருங்களேன். திருச்சியில பேசலாங்கல்ல, தர்காவுக்கு போகலாம், பெண்கள் போக கூடாது, வழிமாறிட்ட கேட்க கூடாதுன்னு எப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இப்படி திருச்சியிலே பேசிய கருத்தை கொண்டவர்கள் சுன்னத் ஜமாத்தில் இருக்க முடியாது. திருச்சியிலே பேசிய கருத்தை கொண்டவர்கள் சுன்னத் ஜமாத்தில் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இன்னொரு கூட்டம் இருக்குது வஹாபிசத்திலேயே, அவங்க வஹாபிசத்தை சொல்லுவாங்க, மென்மையா சொல்லுவாங்க, சுன்னத்து ஜமாத் போர்வையில சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறது வஹாபித்து கொள்கையை தான் சொல்லுவாங்க, மென்மையாக சொல்லுவாங்க, சுன்னத் ஜமாத் போர்வையில சொல்லுவாங்க. இவங்களை அடையாளம் கண்டுகொள்வதில் நம்ம மக்களுக்கு சிரமம் இருக்கிறது. இவங்களை அடையாளம் கண்டுகொள்வதுதான் சிரமமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட மென்மை போக்குள்ள வஹாபிய இயக்கங்களை எல்லாம் சுன்னத் ஜமாத் என்று கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட மென்மை போக்குள்ள வஹாபி இயக்கங்களை தான் சுன்னத்துல் ஜமாத்துன்னு கூட மக்கள் நினைச்சுக்கிறாங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் சொல்ற அந்த விஷயங்கள்லாம் கவனிங்க. சுன்னத் ஜமாத் போர்வையில் சொல்றாங்க, இவங்களை அடையாளங்கள்ன்றது சிரமம், இந்த வழிகேடர்களை இவங்களை சுன்னத்துல் ஜமாத்து மக்கள் தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கிற மாதிரி சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லுகிறவர்களிடத்திலையும் கலப்படம் வந்துருச்சு. எல்லாவற்றிலும் கலப்படம் வந்தது மாதிரி இந்த அமைப்புகளிடமும் கலப்படம் வந்து விட்டது. அவங்க சுன்னத்துல் ஜமாத்ன்ற பேர்ல வஹாபிசத்தை சொல்றாங்க. என்ன சுன்னத் ஜமாத் சொல்லிக்கொண்டே வஹாபிசத்தை சொல்வார்கள். சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லியே தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, மிதவாதம்னு பேசுறாங்க, நடுநிலைமைன்னு சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. தர்கா வேணும் ஆனா பெண்கள் போக கூடாது, தர்கா வேணும் ஆனா வழிமாற்றம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே வஹாபியல கொள்கை அவங்க கிட்ட அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் மிதவாதம் அப்படின்னு சொல்ல நடுநிலைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதுல. அப்ப இவங்க வந்து நடுநிலைமைன்னு சொல்லிட்டு இந்த வழிகேட்டுல இருக்கிறாங்க என்கிற பார்வையில, அப்ப இந்த பரலேவிகளுடைய பார்வையில் சேலத்துல மாநாடு நடத்தி இருக்கிறாங்களே இவங்களுடைய பார்வையில யார வழிகேடர்னு சொல்றாங்கன்னு தெரியுதா? திருச்சியில எது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் அந்த கொள்கையை விளக்க போறோம்னு மாநாடு கூட்டினாங்களோ அவங்கள இந்த பரலேவிகளுடைய பார்வையில இவங்க வழிகேடர்கள் இப்படி நடுநிலைமைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. இவங்க சுன்னத்துல் ஜமாத்தை இல்ல மக்கள் தவறாக விளங்குறாங்க, நாம் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அப்ப இவங்க பார்வையில இவங்க வழிகேடர்கள், இவங்க பார்வையில இவங்க வழிகேடர்கள். இன்னும் கூத்து இருக்கு, இன்னும் எந்த அளவு இருக்கு அப்படின்னா திருச்சி சுன்னத்துல் ஜமாத் மாநாட்டில் என்ன பேசியிருந்தாங்க அதை நாம பல பகுதிகளாக பார்த்திருந்தோம். அதுல ஜலாலுதீன் அன்வார் என்கிற நபர் பேசும் பொழுது, ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா அங்க சென்று அவுளியாக்கள் இடத்தில், முன்னோர் இடத்தில், நாதாக்கள் இடத்தில் உதவி தேடுறது, அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரை ஃபாத்திஹால ஓதுறோம், ஐயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு இங்கே பள்ளியாசல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது.
எல்லா மூமின்களும் இதே நிலை தான். எல்லா நேரத்திலும் சரி, பள்ளியாசல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாதி இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் யாருக்கு எந்த விதமான திரட்டல் வராது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாம் உதவி தேடணும், முன்னோர்களிடத்திலேயோ அவுளியாக்களிடத்திலேயோ நாதாக்களிடத்திலேயோ உதவி தேடுதல் கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாதின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் எப்படி கையேந்துவது அப்படின்னு பள்ளிவாசலில் அதை சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில் எப்படி மாறுதலாக நடப்பது அப்படின்றத கேள்வியாக முன்வைத்து இப்படி நினைப்பது என்பது இணை வைப்பு, அது சரியில்லாத ஒரு கொள்கை, குர்ஆனை நம்ம ஓதிட்டு அதை மறுக்கிற ஒரு நிலை என்று தெளிவுபடுத்தியிருந்தார். இவர் தான் அந்த பெண்கள் ஜியாரத்து கூடாது அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் ஜியாரத்தை அனுமதிக்கிறாங்க, தர்கா ஜியாரத்தை தான் கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றத நம்ம ஹதீஸுகள் அடிப்படையில் விளக்கியிருந்தோம். அப்போ இவர் சொல்லக்கூடிய கருத்துப்படி அந்த தெளிவாக அப்பட்டமாக அதை சொல்லியே சொல்கிறார் பாருங்க. அதாவது மதுஹபு மட்டும்தான் நம்ம போன்றவங்க மதுஹபை விட்டுட்டீங்களாக்கா எல்லாமே வஹாபிகளுக்கு கொள்கைன்னு அவங்ககிட்ட அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் மிதவாதம் அப்படின்னு சொல்ல நடுநிலைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் தர்கா வேணும் ஆனால் பெண்கள் போகக்கூடாது, தர்கா வேணும் செய்யக்கூடிய பெண்களை சபித்திருக்கிறார்கள். இவர் பேசுகிற அந்த சேலத்தில் பேசியவருடைய அந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா இப்படி சொல்லக்கூடியவர்கள் வஹாபிச கருத்துக்களை நீங்கள் தர்காக்கு போகலாம் நடுநிலைமைன்னு சொல்லிட்டு பெண்கள் போகக்கூடாதுன்றாங்க, தர்காக்கு போகலாம் வழிமாட்ட கேட்கக்கூடாதுன்றாங்கன்னு யாரை வழிகேடர்களாக இந்த சேலம் மாநாட்டில் இவங்க அடையாளப்படுத்துகிறாங்களோ யார் இந்த திருச்சியில் பேசியவர்களைத்தானே. அப்போ இவங்க பார்வையில் இவர்கள் வழிகேடர்கள், அவங்க பார்வையில் அல்லாவிடத்தில் மட்டும்தான் உதவி தேடணும், மற்றவர்களிடத்தில் உதவி தேடக்கூடியவர்கள் வழிகேடர்கள் என்று அப்போ உலமா சபையினுடைய பார்வையில் இவங்க வழிகேடர்கள் என்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த சுன்னத்துல் ஜமாத்தில் யார் இருக்கிறார்கள், இவர்களில் இவர்களா அவர்களா என்பதிலேயே இவர்களிடத்தில் தெளிவில்லை அப்படின்றத நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சுன்னத்துல் ஜமாத் என்கிற கொள்கையை சொல்லக்கூடிய அதில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற அந்த உலமா சபை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க அளவுக்கு தெளிவாக போட்டு உடைக்கலை. அந்த திருச்சி மாநாட்டில் பேசும்பொழுது பம்பி பம்பி பேசுகிறாங்க, பேசியது மட்டும் இல்லாமல் இதற்கு எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சொந்த உலமா சபையிலேயே அவர்களிடத்தில் விளக்கம் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் கண்டித்திருக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில மாவட்டங்களில் இருந்து லெட்டர் பேடில் கண்டிப்பு அறிக்கைகளை வெளியிடுறாங்க. இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு நிலை ஏன் இந்த நிலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரலேபிசம் என்கிற அந்த கிருமி, அந்த விஷக்கிருமி ஜமாத்துல் உலமாவில் உள்ளவர்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது, அதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக பிஏகேன்னு சொல்லப்படக்கூடிய இவர்களின் தலைவர், உலமா சபையினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவர் பரலேவி கொள்கையினுடைய குரலாகவே ஒழிக்கிறார் என்பதையும் நாம் பார்த்திருந்தோம். உதவி தேடுவது சிர்கா அப்படின்னு கேட்டதையும் அதை ஆகமாக கருதி அதில் தவறு நடக்கிறது என்றாலும் போய் கையேந்த வேண்டும் என்று சொல்லி அதில் கையேந்தி காட்டி அந்த வீடியோக்களெல்லாம் நம்ம கடந்த பதிவுகளை பார்த்தோம். இப்போ இப்பேற்பட்ட இந்த புறையோடி போயிருக்கிற இந்த பரலேவி கொள்கையினுடைய சிந்தனை அந்த விஷக்கிருமி அந்த தொற்றுக்கு உள்ளான காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த உலமா சபையில் அதை அழுத்தமாக இவர்களை கண்டிக்க திராணியற்று இன்றைக்கு மென்மையாக அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே விமர்சிக்கிற அளவிற்கு, இவங்க பகிரங்கமாக ஒரு போலி கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு கூட அவர்கள் இவர்களை விமர்சிக்கலை அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தெளிவுபட இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்று தெளிவாக பேசாத காரணத்தினால இந்த பரலேவிகளை விட இவங்க வழிகேட்டில் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னா பரலேவிகளே இவர்களை சில விஷயங்களில் கண்டிக்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது சேல மாநாடு நடத்துகிற இந்த நபர்களில் ஒருவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. வீடு கட்டும் போது பூமி பூஜை செய்வது, இந்த நிலவு வைக்கிறப்போ ரத்த பலி கொடுப்பது, ஆடறது, இது தொடர்பாக இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இது பிரமத வழிபாட்டு கலாச்சாரம். மண் தசப்பகின் பகுவ மின்ஹும், ஒருவர் இன்னொரு சமூகத்திற்கு ஒப்பாக நடந்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இவர் ஆகிவிடுவார் என்று சிலதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுவெல்லாம் கிடையாது. வீடு கட்டும் பொழுது பூஜை செய்வது,
அதில் நிலை வைக்கும் பொழுது இரத்தப்பள்ளி கொடுப்பது இதெல்லாம் கூடுமான்னு கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்கிறார், இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, இதுவெல்லாம் பிரமத வழிபாட்டு கலாச்சாரம். மண் த சப்பஹபி கௌமின் ஃபஹு மின்ஹும், யார் பிரமத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக ஆகிவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கிடையாது, சிறுக்களை கொண்டு போய் விட்டுரும், நம்ம துவாதான் செய்யணும் என்று அதுக்கப்புறம் மார்க்கத்திற்கு முரணான சில விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ இதில் இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, சிறுக்களை கொண்டு போய் விட்டுரும், இது மாதிரி விஷயங்களை கூடாது, இதை செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். யாரை சொல்கிறாருன்னு தெரியுதா? எந்த ஜமாத்துல் உலமா சபை தங்கள் தலைவர் என்று யாரை சொல்கிறாங்களோ அவர் போய் இந்த மாதிரி பூமி பூஜையை நடத்தி தந்த அந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் மிக விரைவாக பரவி வந்தது. இப்போ அவங்க செய்திருக்கிற இந்த விஷயத்தை இன்னைக்கு உலமா சபை செய்திருப்பதை இந்த பரலேவி கொள்கையை கண்டிக்க தவறிய அதற்கு துப்பில்லாத காரணத்தினால இந்த உலமா சபை இன்றைக்கு எவ்வளவு இழிவடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். பரலேவிச கொள்கையை கொண்டிருக்கிறவர்களை ஒன்றை வழிகேடுன்னு சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழிவு. இவங்களே பல வழிகட்ட கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஷியா கொள்கைகளையும் மார்க்கத்தில் இல்லாத கொள்கைகளையும் யூத கொள்கைகளையும் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரில் கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களே ஒருவரை பார்த்து வழிகேடர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் லட்சணம் எப்படி போயிருச்சு? ஏன் இந்த நிலை, ஏன் இந்த இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது? நீங்கள் இந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்ல தயங்கின காரணத்தினால்தான் அதற்கு நீங்களே பலிகடாவாக ஆகியிருக்கிறீர்கள் என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதில் தயவு தாட்சணியமின்றி நீங்கள் இந்த சத்தியத்தை சொல்லாதவரை, கள்ளத்தனமாக இந்த பரலேவிகளுக்கு உலமா சபை என்கிற பெயரில் ஆதரவு தருகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் தொடரும், இன்னும் தடுமாறி போவீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அதற்கு இவரே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதை அங்கே இருக்கிற உலமாக்களும் அங்கே இருக்கிற அந்த மக்களும் இதை கவனிக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். சுருக்கமாக நாம் இந்த விஷயங்களை சொல்லப்போனால், அப்போ இவங்க பேசியிருக்கிற விஷயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கையை சார்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் மீது இறங்குவதாக நினைப்பது என்பது அதை வந்து நவீன குழப்பவாதிகள் அவர்கள் வழிகேடர்கள் என்று உலமா சபை சொல்லுது. அதை இந்த சேலத்தில் மாநாடு அக்கீதா மாநாடு கூட்டிய பரலேவிச கொள்கை, யார கொள்கை சகாக்களாக இவங்க சொல்லிக்கிறாங்களோ அந்த பரலேவிச கொள்கையை சார்ந்தவர்கள் அதை அங்கீகரித்து பேசுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது கூடாது அப்படின்னு அதை தெளிவுபட இந்த உலமா சபை பேசியிருக்க, அதை வழிகேடு, அதை யார் உதவி தேடுறாங்களோ வழிகேடு என்று சொல்லியிருக்கும் பொழுது பரலேவி கொள்கையை சார்ந்தவர்கள் மாநாடு ஒன்று நடத்தி இவர்களை வழிகேடர்கள், யார் அப்படி சொல்றாங்களோ அவங்க சுன்னத்துல் ஜமாத்தி இல்லை, அதிலிருந்து வெளியேறியவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அப்போ பாருங்க இதில் நடந்திருக்கிற விஷயங்கள். அப்போ இது எந்த அளவிற்கு தள்ளுதுன்னா, பரலேவி கொள்கையை சார்ந்தவர்களே இந்த உலமா சபையினுடைய தலைவர் எதை செய்தாரோ அதை சிறுக்குன்னு சொல்கிற அளவிற்கு, அதை வழிகேடு என்று சொல்கிற அளவிற்கு தள்ளியிருக்கிறது என்றால், இப்போ கொள்கை விஷயத்தில் இது எல்லாமே நிறைய கருத்து வேறுபாடு இவங்களுக்கு மத்தியில் இருக்கு. கொள்கை விஷயத்தில் ஒரு இடத்துல இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு மட்டும் இவ்வளவு இருக்கிறது என்றால், அதை மட்டும் நாம் இவ்வளவு பட்டியலிட முடிகிறது என்றால், அப்போ இவங்களுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்கணும். இது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத நாம் விளக்குவது தேவையில்லை. இவங்களை சார்ந்த அந்த ஒரு நாளாந்தர வார்த்தைகளை மட்டும் பேசி வருவார ஒரு சாக்கடை, அவர் பேசுறத நீங்க கேளுங்க. அகீதாவிலே பிரச்சனை வருது, கருத்து முரண்பாடு வருதுன்னா அதுல ரெண்டு பேர் இருக்காங்க, ஆளுக்கு மாறுபட்ட கருத்து சொல்றாங்க அப்படி வைங்கள. இதில் ரெண்டில் ஒன்று, ஒருவர் ஹக்கில் இருக்கிறார், ஒருவர் பாத்தியில் இருக்கிறார் அப்படின்னு வரும். சவாபில் இருக்கிறார், ஹத்தாவில் இருக்கிறார்ன்னு வராது. ஹக்கில் இருக்கிறார், பாத்தியில் இருக்கிறார். இன்னும் விலக்கி சொல்வதாக இருந்தால் ஒருவர் ஈமானில் இருக்கிறார், ஒருவர் குஃபரில் இருக்கிறார். அகீதாவில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா, அதில் அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிற போது ஒருத்தர் ஹக்கில் இருக்கிறார், இன்னொருத்தர் பாத்தியில் இருக்கிறாருன்னு அர்த்தமாகும். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் ஈமானில் இருக்கிறார், ஒருத்தர் குஃப்ரில் இருக்கிறார், ஒருத்தர் ஈமான்ல இருக்கிறார், ஒருத்தர் சிர்க்கில் இருக்கிறார் என்று அர்த்தம். இது நிரந்தரமாக ஒருத்தரை நாளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்று பேசுகிறார் என்றால், அப்போ இவங்க கொள்கை தெளிவற்ற நிலையை பார்க்கலாம். இவங்க இவங்களை வழிகேடன்றாங்க, இவங்க இவங்களை வழிகேடர்னு மாற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்த குரூப் அந்த குரூப்பை சிர்க்குன்னு சொல்கிறாங்க, குஃப்ருன்னு சொல்கிறாங்க. அவங்க இவங்களை பார்த்து நீங்கள் சிர்க்கில் இருக்கிறீங்க, குஃப்ரில் இருக்கிறீங்க என்று சொல்கிறார்கள் என்றால், அப்போ இந்த கூட்டம் பல வீடியோக்கள் காணொளிகள் வாயிலாக இதற்கு அளிக்கப்பட்ட பதில்களை பார்த்தீங்கன்னா, இவங்க இரண்டு பேருமே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழிகட்டவர்கள் அப்படின்றத நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட இந்த இரண்டு குரூப்புகளும் கொள்கையில் மாறி மாறி தங்களை வழிகேடர்கள் என்று விமர்சித்து கொண்டாலும் கூட,
இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளோடு மதுஹபு என்ற போர்வையில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற பெயரில் மக்களை ஏமாற்றுவதில் மட்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சுன்னத்துல் ஜமாத் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு எவ்வளவு மார்க்கத்தின் பெயரால் இவங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிய வேண்டும். ஏன்னா இந்த சுன்னத்துல் ஜமாத் என்ற உடனேயே பொதுமக்களுக்கு என்ன பார்வை இதில் இருக்குது, அகலு சுன்னத்துல் ஜமாத் அப்படின்னா சுன்னத்தை பின்பற்றுகிற கூட்டமைப்பு போல என்கிற ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பார்வை மக்களுக்கு மத்தியில் இருக்கு. சொல்றாங்க ஏதோ மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இவ்வளவு காலமாகவும் இவங்க சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டிலையும் துவக்கமாக அந்த பேசுகிற ஒருவர் சொல்லுவதை நீங்க கேளுங்க, அகலு சுன்னத்துல் ஜமாத்னா யார் அப்படின்னு சம்பந்தமா ஒரு ஒரு சிறிய விளக்கம் சொல்வதாக இருந்தால், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்றால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதுதான் பொருளாகும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறத நீங்க கேளுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்றால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் என்பதுதான் பொருளாகும். அப்ப மக்கள் மத்தியில் இப்படித்தானே விதைக்கிறீங்க, பல காலமா இதைத்தானே சொல்லி ஏமாத்துறீங்க, ஆனா உங்க நிலை அதற்கு நேர் மாற்றமாக இப்படி இருக்கிறது என்று நாம கேள்வி எழுப்புனா, இப்ப இந்த வழிகேடர்களை இந்த பரலய கொள்கையை கொண்டிருக்கிறவர்களை எதிர்க்கிற ஒரு மேம்போக்காக எதிர்த்து வருகிற அவர்கள் குறித்து எதிர்த்து பேசி இருக்கிற அவங்களுடைய எதிர்கொள்கையில இருக்கிற இந்த உலமா சபை இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்பதை விளக்க மாநாடு போட்டாங்களே அங்க எப்படி விளக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இவர்களை மிஞ்சி இருக்கிற ஒரு சூழலை அவங்க கையாண்டிருக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இவங்க அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்ற பேர்ல நாங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றோம்னு சும்மா போலியாக சொல்றாங்க. பேர் எப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சோன்னு பேருன்னு சொல்லுவாங்கல்ல, விளக்கமாறு அதுக்கு பட்டு குஞ்சோன் அது மாதிரி பேரு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத், ஆனா சுன்னத்தை நிராகரிக்க கூடியவர்கள் ஹதீஸில் வந்தாலும் அதற்கு மாற்றமாக அபு ஹனீஃபா இமாம் உன்னை சொல்லிட்டா, இமாம் சாஃபி உன்னை சொல்லிட்டா ஹதீஸ்ல இருந்தாலும் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லுகிற கூட்டம் இவர்கள். தெளிவா ஹதீஸ்ல மஹரிப்ல பாங்கிற்கு பிறகு சுன்னத்துலுகலாம் என்று அல்லாஹனுடைய தூதர் அனுமதி அளித்திருக்கிற போதும் கூட இவங்க மதுஹபில இல்லை என்பதனால அதை தடை செய்யக்கூடிய கூட்டம் இவர்கள். அல்லாஹனுடைய தூதர் தன்னுடைய ஜும்மாவில் ஒரு பாங்குத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெளிவாக ஹதீஸ்ல வந்த பிறகும் கூட நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று அந்த ஹதீஸை மறுத்து நடைமுறைப்படுத்துகிற கூட்டம் இவர்கள். அப்ப இப்படி ஹதீஸை மறுக்கிற இந்த கூட்டம் பல ஹதீஸை நம்ம உதாரணமாக சொல்லலாம், இதை நம்ம தனியாக தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இப்படி இந்த ஹதீஸை மறுத்து சுன்னத்தை மறுக்கிற இந்த கூட்டம் பேர் மட்டும் என்ன, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்று பேர் வைத்து மக்களை ஏமாத்துறாங்க ஒரு புறம். இதற்கு இப்படி ஒரு விளக்கத்தையும் இவர் சொல்லிடுறாரா, சேலத்தில் பேசி அவர் சொல்றாரு, இந்த திருச்சியில் பேசி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, இவர்கள் என்கிற பெயரில் பரலேவிகளையும் மிஞ்சி இருக்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க. இது அங்கிருக்கிற சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்களுக்கே ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாராம். விளக்கம் கொடுக்கும் பொழுது அகல்னா என்ன அப்படின்னா, அகல் என்ற வார்த்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுதான் இங்கே நாம் நினைவாக கொள்ள வேண்டும். அகல் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் பின்பற்றக்கூடியவர்கள் என்பது இங்க பொருள். சுன்னத்துனா என்ன தெரியுமா, அப்படின்னா சுன்னத்துனா மூணு இருக்கு, நபியுடைய சுன்னத்திற்கு, குலஃபாவுர் ராசிதனுடைய சுன்னத்திற்கு, சஹாபாக்களுடைய சுன்னத்திற்கு, இது மூணு சுன்னத்து தான். சுன்னத்து மூணு சுன்னத்து இருக்குது. நபி அவர்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, குலஃபாவுர் ராசிதீன்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, பின்பற்றுபவர்கள் என்பதுதான் பொருளாகும். அதைத்தான் மக்கள் விளங்கிட்டு வர்றாங்க. சுன்னத்து மூணு சுன்னத் இருக்குது. நபி அவர்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய சுன்னத் என்பது ஒன்று, பின்பற்றக்கூடியவர்கள் என்று அர்த்தம். சரி, இது சொன்னதோடு மட்டுமல்லாம கடுமையான வார்த்தைகளை, நாங்க ஹதீஸ்ல எது இருக்குதோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, அஹ்லு ஹதீஸ் அல்ல, நாம் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல,
ஹதீஸில் எது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, தொட்டு தொடர்ந்து எதை செய்யப்பட்டதோ அதற்கு பெயர் தான் சுன்னத்துல் காயிமா. இந்த அஹ்லு சுன்னத் என்பவர்கள் சுன்னத்தை காயிமாவை பின்பற்றக்கூடியவர்கள். தொன்று தொட்டு இதெல்லாம் செய்யப்பட்டு இருக்குதோ அதுதான் சுன்னத்துல் காயிமா. சுன்னத்துல் காயிமாவை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம யார்? அஹ்லு ஹதீஸா அஹ்லு சுன்னத்தா? நம்ம அஹ்லு ஹதீஸ் இல்லை, அஹ்லு சுன்னத். சுன்னத்துல் காயிமாவை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 மோசமான ஒரு அடிப்படையை சொல்லிட்டு ஜமாத்துனா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுக்குறார். ஜமாத்து அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நாங்கள் ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, சஹாபாக்களுடைய ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த சஹாபியை யார் பின்பற்றுறாங்களோ அவங்கள பின்பற்றக்கூடியவர்கள். குரானையும் ஹதீஸையும் யார் தரமாக அதன் தரத்தை பிரித்து நல்ல ஆலிம்களாக இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றக்கூடியவர்கள். அதே மாதிரி இங்கே இங்கே தான் இமாம்ங்க வருவாங்க. ஜமாஅத் என்ற வார்த்தை சஹாபாக்களுடைய ஜமாஅத். எனவே ஜமாஅத் என்றால் என்ன பொருள்? ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அந்த சஹாபிகளை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தரமாக அதனுடைய தரத்தை பிரித்தறிகின்ற நல்ல ஆலிம்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத். இங்கேதான் இமாம்கள் வருவார்கள். இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள். ஆய்வாளர்களை குர்ஆன் ஹதீஸை சரியாக யார் ஆய்வு செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள். இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் வருவாங்க. இமாம்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்கள பின்பற்றக்கூடியவர்கள். ஆய்வாளர்களை, அந்த குர்ஆன் ஹதீஸை சரியாக யார் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அதில் வருவாங்க. இப்படி இப்படி சொல்லப்போனால் என்னென்னா, அவங்கள பின்பற்றுறவங்க, அவங்கள பின்பற்றுறவங்க, அவங்கள பின்பற்றுறவங்க, யார் இதை சொல்கிறாங்களோ வைக்கிறாங்க, எல்லாம் போகிற வரவங்க எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியது தான் ஜமாத். எனக்கு சுருக சொல்லப்போனால் அதுதான் இந்த விஷம கருத்தை இஸ்லாத்தின் பெயரால். அப்போ இது பரலேவிகள் சொன்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று அவர்கள் கொடுத்த விளக்கத்தை விட இது மோசமாக இருக்குது. அப்போ இவங்க அந்த வழிகேட்டில் பரலேவிச கொள்கையை மறைத்து மூடி எதிர்த்த காரணத்தினால அவர்களை மிஞ்சி பல இடங்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். இது இந்த வழிகட்ட இந்த பரலேவி கொள்கையை உடைய இவர்கள் இந்த சேலத்தில் அந்த மாநாட்டில் விளக்கக்கூடிய அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் எப்படி விளக்குறாங்கன்னா, சுன்னத்துனா என்ன இவர் விளக்குறாரு பாருங்க. சுன்னத்துனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது, அதுக்குத்தான் நாம் ஹதீஸ்ன்னு சொல்கிறோம், சுன்னத்துன்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் சுன்னத்தை பின்பற்றுவது. அப்போ ஜமாத்துனா என்ன அப்படின்னா, அந்த தோழர்கள், அந்த தோழர்கள் என்பதுக்கு தான் ஜமாஅத்து சஹாபா. ஜமாஅத்து ஜமாத்துங்கிற வார்த்தைக்கு ஜமாத்து சஹாபா என்று பொருள். அப்போ நாங்கள் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்றோடு முடித்தார். இதுவும் மார்க்க அடிப்படையில் பிழையானது. இது திருமறை குர்ஆன் பல திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு எதிரானது அப்படின்றத நாம் பல கட்டங்களில் விளக்கிட்டோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது, இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் இரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது வந்ததோ அதை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் துனிஹி அவுலியா, அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். கலீலமா ததக்குரு, நீங்கள் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, குறைவாகவே நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்போ இப்பேற்பட்ட அந்த கொள்கையை உடையவர்கள்தான், அபாயகரமான சிந்தனை உடையவர்கள்தான் இவர்கள் என்பதை மக்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அப்போ இப்போ சுருங்க நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து பேசியிருக்க இவங்களுடைய அந்த சூழல், இந்த முரண்பாடு, இவர்களுடைய அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று மாறி மாறி மாநாடு நடத்துகிறார்களே, இவர்களுடைய நிலையை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உலமா சபையினுடைய பார்வையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இறங்குறாங்கன்ற அந்த போர்வையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நிகழ்த்தக்கூடியவங்க வழிகேடர்கள், குழப்பவாதிகள். பரலேவிகளுடைய பார்வையில் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அழைக்கக்கூடாது, வழிமார்கள்ட்ட கையேந்தக்கூடாது என்று சொல்லுகிற உலமா சபையினர் வழிகேடர்கள். உலமா சபையினுடைய பார்வையில் உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் அல்லா இடத்துல சொல்லிட்டு வேறு யாரிடத்திலையும் உதவி தேடுவது, வழிமார்களிடத்தில் உதவி தேடுவது வழிகேடு. இந்த பரலேவிகள் வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இவர்களுடைய பார்வையில், பரலேவிச கொள்கையை உடையவர்களுடைய பார்வையில், இந்த இவங்க உலமா சபையினுடைய தலைவர் போய் பூஜையை செய்தாரே,
அது வழிகேடு, சிறுக்குக்கு நம்மை அழைத்து சென்று விடும் என்று விமர்சிக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு மத்தியில் கொள்கையில் மட்டும் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்க, இவங்க மாநாடு என்ன நடத்துறாங்க, என்ன பேர்ல மாநாடு நடத்துறாங்க, அகலு சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு திருச்சியில, இவங்க அகலு சுன்னத்துல் ஜமாத் அக்கீதா மாநாடுன்னு இவங்க கொள்கையில் ஒரு இவர்கள் இவர்களை வழிகேடர்கள் என்று விமர்சிக்கிற அளவிற்கு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க. அவர்கள் இவர்களை வழிகேடர்கள் என்று சொல்கிற அளவிற்கு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார்கள். இவங்களே வழிகேற்றுக்குள் இருந்து நாலாம் தர பேச்சாளர் சொன்னாரே, இது சாதாரணமான விஷயம் இல்லை, அவரே சொல்லுகிற அளவிற்கு கண்டிக்கிற அளவிற்கு விளக்கி சொல்வதாயிருந்தா ஈமான்ல ஒருத்தர் இருக்கிறார் குஃபுல்ல இருக்கிறார்னு ஆயிரும், இதுல கருத்து வேறுபாடு வந்தா ஈமான்ல இருக்கிறார் சிற்குல இருக்கிறார்னு ஆயிரும் என்று சொன்னாரே, ஒருத்தர் ஹக்குல இருக்கிறார் ஒருத்தர் பாத்தில் இருக்கிறார் என்று ஆகிவிடும், இது நரகத்தில் நம்மை தள்ளும் என்று சொன்னாரே. அப்ப இந்த லட்சணத்தில் உங்களுடைய கொள்கை இருக்கிற நிலையில நீங்க இந்த கொள்கை உங்கள்ட்டையே அக்கீதால சரியான நிலை இல்லை, இந்த நிலையில உங்க பார்வையில் அவர் குஃப்ரு சிற்குல இருக்கிறாரு, இவங்க பார்வையில் அவங்க சிற்கு குஃப்ருல இருக்கிறாங்க, இந்த நிலையில ரெண்டு பேருமே மார்க் அடிப்படையில வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்போ இப்படி மாறி மாறி தங்களை விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் மக்களை ஏமாற்றுகிற விதத்தில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற பெயரை பயன்படுத்தி இப்படி மாநாடு நடத்தி இந்த லட்சணத்தில் நீங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது எதை மக்களுக்கு போய் என்னத்தை சொல்லுவீங்க, மாதிரி எதைன்னு சொல்லுவீங்க அஹ்லு சுன்னத்துனா, அதில் உங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குதா? அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய நீங்கள், உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நீங்கள் அதுக்கு விளக்கமே மாற்றமாக சொல்கிறீங்களே. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு ஜமாத்துனா இதுன்றாரு, ஒருத்தர் ஜமாத்துக்கு வேறொரு கொள்கை வேறொன்றை சொல்கிறாரு, சுன்னத்துனா ஒருத்தர் ரசுல்லாவுடைய சுன்னத்து மட்டும்தான் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சுன்னத்துனா எல்லாத்துடைய வழிமுறையும் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை தலைப்பை எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதை விளக்குவதற்கு திராணியற்ற நீங்களா மக்களுக்கு கொள்கையை உங்கள் கொள்கையை போய் விளக்க போகிறீங்க? முதல் அது அந்த கொள்கை எதுன்றதையாவது உங்கள்கிட்ட உறுதிப்பாடு இருக்குதா? உதவி தேடக்கூடாது அப்படின்றதான் சரியான கொள்கை, அதான் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உதவி தேடணும் அப்படின்றது தான் சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை, இதை குழி தோண்டி புதைக்கும் விதமாக இந்த மாநாட்டில் பேசுறாங்கன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாநாட்டில் சேலம் மாநாட்டில் அப்படி பேசக்கூடியவர்கள் சுன்னத்துல் ஜமாத்திலிருந்து வெளியேறியவர்கள், சுன்னத் ஜமாத்துன்னு இவங்க போர்வையில் இருக்கிறாங்க, அதை மக்களும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றாங்க, இவங்க கலப்படமானவர்கள் சுன்னத்துல் ஜமாத் இல்லை என்று இவங்களை எதிர்த்து பேச, எது சுன்னத்துல் ஜமாத் கொள்கைன்னே இவங்களுக்கு தெரியல, சரி இவங்களில் யாருன்றதும் தெரியல, நீ இல்லை நான் இல்லைன்னு அடிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த லட்சணத்தில் உங்களுடைய நிலையே இங்கே நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இதை போய் மக்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு கிளம்புறீங்களே, அப்போ என்ன தகுதி உங்களுக்கு இருக்குது இந்த தலைப்பை பேசுவதற்கு, இதை சொல்லுவதற்கு என்ன தகுதி உங்கள்கிட்ட இருக்குது? அப்போ இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாநாடு மூலமாக இப்படி மாநாடு நடத்த தகுதி இல்லாதவர்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இதற்கப்புறம் இவங்க வைத்திருக்கிற அந்த வாதங்களுக்கான பதில்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க மாநாடு நடத்தினதில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் என்ன அப்படின்னா, மக்கள் இவங்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய கிருபையால். அல்ஹம்துலில்லா, இவர்கள் யார், எத்தகைய தீய கொள்கையுடையவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானவர்கள், இறை மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்பதை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாங்க இவங்களுடைய மாநாடுகள் மூலமாக. அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துனா இத்தனை காலமாக மக்கள் விளங்கி கொண்டிருந்தது சுன்னத்தை பின்பற்றக்கூடிய உங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு விளங்கிட்டு இருந்தாங்க. இவங்க வாயிலேயே இதை இவங்க சொன்ன காரணத்தினால இவங்க மக்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த பிம்பம் இன்றைக்கு சுக்குநூறாக உடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இவருடைய அந்த பிம்பம் உடைந்து கொண்டே இருக்க போகிறது. அல்லாஹ் இந்த அசத்திய கொள்கையை ஒன்றுமில்லாமல் துடைத்தெறிய போகிறான் என்பதற்கு இவங்களுடைய மாநாடுகள், இவங்களுடைய பேச்சுக்கள், இவங்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு உதவியாக அதை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்துவதற்கு மிக இலகுவாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லி, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மறுமையில் வெற்றி அடைவதற்கான வழி, வஹி செய்தியை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதுதான் திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு இடுகிற கட்டளை என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி முடிக்கிறேன். வாஹிருதவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.